நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு வள்ளிநாயகம் அவர்கள். சார் வணக்கம். பொன்முடி பதவி பிரமாணம் வழக்கில் தற்போதைக்கு உச்சநீதிமன்றம் ஆளுநர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க, எப்படி பார்க்கிறீங்க? என்ன கேட்கிறேன், அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் வந்து ஆளுநருக்கு பதவி கொடுக்கணும் சொல்லியிருக்கா? என்ன ஸ்டே பண்ணியிருக்காங்க, கன்விக்ஷன் ஸ்டே பண்ணியிருக்காங்க, சென்டென்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க, அதனுடைய கான்சிக்வன்ஸ் தான் நீங்க பதவியில ஏற்பாடு கொடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கா? ஏன் சொல்லல? ஒன்னு. ரெண்டாவது வந்து, அதாவது ஒரு கிரிமினல் கேஸ் எடுத்துட்டீங்கன்னா ஒரு கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்றது யாரு தெரியுமா? கம்ப்ளைன்ட் ஆல்வேஸ் ஸ்டேட். இந்த வழக்கில் கூட ஸ்டேட் ரெப்ரசன்டேட்டிவ் விஜிலன்ஸ் கமிஷன் தான் கம்ப்ளைன்ட். ரெஸ்பாண்ட் வந்து அக்யூஸ்ட் வந்து பொன்முடி இல்லையா? ஹலோ. ஆமா சார், சொல்லுங்க சார். ஆமா. அதனால அக்யூஸ்டுக்கும் அப்பேர் ஆவன், கம்ப்ளைன்ட்டுக்கும் அப்பேர் ஆன ஸ்டேட் சொல்றது கிரிமினலாலே கிடையாது சார். ஒண்ணு. ரெண்டாவது வந்து, கவர்னர் இருக்கார் இல்லையா? கவர்னர் வந்து எக்ஸிகூட்டிவ், அதாவது லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிகூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி, மூணும் மூன்று தூண்கள் இல்லையா? இதுல வந்து ஒன்றுக்கு ஒன்று இழைச்சதும் அல்ல சளைச்சதும் அல்ல. சுப்ரீம் கோர்ட் வந்து கவர்னரை நீ ஸ்வேர் பண்ணு சொல்றதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு பவர் கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இப்ப என்ன பண்ணிருக்காங்க, அந்த பதவியை கன்விக்ஷன் சர்டிஃபிகேட் பண்ண உடனே ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புள் ஆக்ட்ல வந்து அவருக்கு ரெஸ்டோர் பண்ற மாதிரி இவங்க இவங்களா டிசைட் பண்ண, அதாவது டிசைட் பண்ணது யாரு? சட்டம் சொல்லுதா? ஸ்டே பண்ண உடனே கேஸ் கேஸ் முடிஞ்சு போதா? இன்ட்ரீம் ஸ்டே தானே. இன்னொன்னு, ஒரு அக்யூஸ் வந்து மூணு வகையில டீல் பண்ணலாம் சார். ஒன்னு கம்ப்ளீட் அக்யூட்டல், கம்ப்ளீட் அக்யூட்டல் இஸ் நாட் அக்யூஸ் நான் இன் மேன். ரெண்டாவது டிஸ்சார்ஜ், டிஸ்சார்ஜ் இவரை மீது சாட்டப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்பட்டவரை டிஸ்சார்ஜ். மூணாவது வந்து, அதாவது நாட் ப்ரூவ்டுன்னு சொல்லிட்டு, மூணாவது கன்விக்ஷன். இதுல வந்து இப்ப வந்து என்ன டிசைட் பண்ணிருக்காங்க, கன்விக்ஷனை வந்து ஸ்டே பண்ணிருக்காங்க, சர்டிஃபிகேட் பண்ணல. மூணாவது வந்து ரிலீஸ், கம்ப்ளீட் அக்யூட்டல், அக்யூட்டல் டிஸ்சார்ஜ் ஆர் டிஸ், அதாவது கேஸ் தள்ளி விடுறது. ஓகே. அப்படி இல்லாம சுப்ரீம் கோர்ட் வந்து மூணையும் தள்ளி விட்டுட்டு நீ வந்து உடனே விடுதலை பண்ணுன்னு சொல்லிருக்காங்களா அவங்க? இல்ல, இப்போ மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் எம்பி எம்எல்ஏக்கள்னு பாக்கும்போது மக்கள் பிரதிநிதித்துவம் எப்படி சார் அப்படி ஆகும்? மக்கள் பிரதிநிதி சட்டப்படி இது பண்ணு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பண்ணாங்களா? இல்ல, இப்போ அவருக்கு, அவர் குற்றவாளி இல்லை, குற்றவாளி என்பது நிறுத்தி வைக்கப்பட்டாலே அவரு அவர் மீண்டும் எம்எல்ஏ ஆயிட்டாரு அப்படின்னா அவர் அமைச்சராவது என்ன தடை இருக்கு? கன்வென்ஷன், அதாவது ராஜீவ் காந்தி அந்த எம்பி கேஸ் இருக்கு இல்லையா, லட்சத்தீவ் எம்பி கேஸ் தவிர அது ரெண்டும் தான் எக்ஸாம்ஷன். பஞ்சாப் கேஸ்ல வந்து கன்விக்ஷன் ஸ்டே பண்ணல, இவர் கேஸ்ல வந்து ஜெயலலிதா கேஸ்ல கன்விக்ஷன் ஸ்டே பண்ணல. அதனால வந்து சுப்ரீம் கோர்ட் மேட்ரிஸ் பிஃபோர் சுப்ரீம் கோர்ட், நீங்க ஒரு பெட்டிஷன் போடுங்க சுப்ரீம் கோர்ட்ல, எங்களை ரீஇன்சர்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க, நான் போட்டுக்க ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். அப்பதானே சட்டம் என்னன்னு தெரியும் பொதுமக்களுக்கு. நான் வந்து நான் சட்டத்தை பேசுறேன், யாருக்கும் பாதகமாவோ சாதகமா பேசல. நீங்க கேட்ட மாதிரி ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புள்ஸ் ஆக்டோ அல்லது எலெக்ஷன் கமிஷனோ ஆக்ட் பண்றதுக்கு வந்து நிறுத்தப்பட்டு விட்டதால் ஆக்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு பவர் இருக்கா இல்லையா வேற பாயிண்ட். ஆக்ட் பண்ணிட்டு யார் சொன்னா? சோ மட்டும் நீங்க பண்ணிருவீங்களா? தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவர் உச்ச நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டாரு, மீண்டும் உச்ச நீதிமன்றத்தால் அவருக்கு குற்றவாளியின் உறுதி செய்யப்பட்டாரு, அந்த வழக்கைத்தான உச்ச நீதிமன்றம் எடுத்து நடத்தி அதில் நாங்கள் தடை கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு கேக்குறாங்க நீதிபதிகள். தடை வேற சார், சார் நீங்க வந்து உங்க எக்ஸாம்பிள், நீங்க டிவில ஒர்க் பண்றீங்க இல்லையா, நீங்க வீட்டுக்கு உள்ள வரக்கூடாது தடை பண்ணா, நீங்க வந்து தடை பண்ண தடையை எடுத்து உள்ள போயிடலாம் அர்த்தமா? திரும்ப கூப்பிடணும்ல,
தடையை யாரு விதிச்சாலோ, தடை விதித்தாலும் பரவாயில்லை, தடையை நான் நீக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா அடுத்த பவர் யாருக்கு இருக்கு சொல்லுங்க. நீங்க நல்ல தெளிவா திங்க் பண்ணுங்க. ஓகே, இப்ப ஆளுநருக்கு, ஆளுநர் தரப்பு பதிலளிப்பதற்கு நாளை ஒரு நாள் மட்டும்தான் அவகாசம், அதுக்குள்ள ஆளுநர் இந்த விவகாரத்துல பதிலளிக்கணும் அப்படின்னு ரொம்ப கடுமையா சொல்லிருக்காங்க தலைமை நீதிபதி. ஒரு ஜட்ஜ் கோபப்படக்கூடாது, நானும் ஜட்ஜா இருந்திருக்கிறேன். ஜட்ஜுடைய பொறுப்பு என்னன்னா அவன் தெய்வத்துக்கு சமாதானவன். உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்ட ஜட்ஜா இருக்க முடியாது சார். அவர் சீஃபா இருக்கட்டும் அல்லது சுப யாராவும் இருக்கட்டும், இருக்க முடியுமா சார்? நீங்க சொல்லுங்க, நீங்க பப்ளிக் எதிர்பார்க்க இருக்கீங்க சார். நீங்க அந்த கேஸ் கொண்டு வரீங்க, யோ ஏன் கொண்டு வர, நீ ஏன் பண்ணலன்னு கேட்க முடியுமா? கேட்டா இப்ப நான் மனிதனே இல்லையா? இப்போ கோபா சொன்னாங்க, கடுமையா சொன்னாங்க, சொல்லுங்க. சரி ஓகே, நாளைக்கு கவர்னர் என்ன சொல்லுங்க பாக்கலாம். கவர்னருக்கு பவர் இல்லைன்னு என்னுடைய வியூ என்னன்னா, கவர்னருக்கு கவர்னர் மேல ஆர்டர் பண்றதுக்கு பவர் இல்லைன்னு என்னுடைய வியூ. அதை என்ன பண்ண போறான்னு நாளை பார்த்தா தெரியும். நிச்சயம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இணைப்பில் வந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருவள்ளிநாயகம். தேங்க்யூ. அமைச்சர் பொன்முடியை மீண்டும் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க கோரிய வழக்கில் ஆளுநர் நிராகரித்ததை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த வழக்கின் வாத பிரதிவாதங்கள் குறித்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆளுநருக்கு இரவு வரை, அதாவது நாளை பதிலளிக்க வேண்டும், இன்றைய இரவு மட்டுமே அவருக்கு அவகாசம் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது.